गुड मॉर्निंग स्टूडेंट्स नाम इनके सेवन्थ इंग्लिश थर्ड टर्म यूनिट वन सप्लीमेंटरी पाकपो सिंधुबैग माय फर्स्ट वॉयेज सिंधुबैग फर्स्ट कड़ल पैणते पता इत सप्लीमेंटरी ओके सिंधुबैग द सेलर इज ए फिक्शनल मरीनर एंड द हीरो ऑफ ए स्टोरी साइकिल ऑफ मिडिल ईस्टर्न ओरिजिन Described as a man from Baghdad during the early Abbasid Caliphate 8th and 9th centuries CE. In the course of 7 voyages throughout the seas east of Africa and south of Asia, he has fantastic adventures in magical realms encountering monsters and witnessing supernatural phenomena abina events nigalvu trembling shaking adirvu terrified frozen bayamurthiradu tossed thrown about sundi vidradu thooki eriyiradu andha maari quenched satisfied by drinking daagatha theekiradu poured out expressed freely அப்படி ஊத்துறது ரொம்ப ரொம்ப ஓப்பனாக பேசுறது ஹார்ட்ஷிப் சிவியர் சஃபரிங் விட்னஸ்ட் அப்சர்வ்டு நம்ம பார்க்குறது கண்ணால் பார்க்குறது சிந்துபாத் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சேலர் மாலுமி ஓகேங்களா இஸ் எ ஃபிக்ஷனல் மரினர் அப்படின்னா என்ன சொல்கிறது கற்பனையாளர் கடல் கற்பனையாளர் சிந்துபாத் தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோ ஸ்டோரி சைக்கிள் ஆஃப் அப்படின்னா ஸ்டோரி சைக்கிள் அப்படின்னா என்ன சொல்கிறது சீக்வன்ஸ் அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கிறது ஓகேங்களா மிடில் ஈஸ்டர்ன் ஆரிஜின் மிடில் ஈஸ்டர்ன் ஆரிஜினில் தான் அந்த மத்திய கிழக்கு பிரதேசங்களில் தான் இந்த இந்த அங்கே தான் இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஓகேங்களா அடுத்து வந்துட்டு அப்போ வந்து யார் வந்து அந்த கண்ட்ரி வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா பாக்தாத் அதாவது அந்த கண்ட்ரியோட நேம் வந்து என்னது பாக்தாத் அப்பாசிட் காலிபாட் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணார் அந்த கண்ட்ரியை ஆண்டுட்டு இருந்தார் பிளேஸோட நேம் என்னது பாக்தாத் சரிங்களா யார் அப்போ வந்து அந்த இதை வந்து கண்ட்ரியை வந்து ஆண்டுட்டு இருந்தாங்கன்னா அப்பாசிட் காலிபாத் எந்த செஞ்சுரி 18th அண்ட் 9th செஞ்சுரிஸ் ஓகே சிந்துபாத் வந்துட்டு 8 கடல் பயணங்களை 7 வாயேஜஸை வந்து அவர் பண்ணியிருக்காரு அது வந்து ஈஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் சவுத் ஆஃப் ஏசியாவில் தான் பண்ணியிருக்காரு எந்த மாதிரி அப்படின்னா ஃபென்டாஸ்டிக் அட்வென்ச்சரஸ் ரொம்ப அபூர்வமான வீர சாகசங்களை செஞ்சுருக்கிறாரு அதில் எந்த மாதிரி அப்படின்னா மேஜிக்கல் ரியம்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது மந்திர உலகத்தில் இருக்கிற மாதிரியான் அதுக்கப்புறம் என்கவுண்டரிங் மான்சர்ஸ் இந்த ராட்சஸ உருவங்கள்லாம் நல்ல பெரிய பெரிய உருவங்களாக இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் இது பண்ணுறதா அந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் பண்ணியிருக்கிறாரு விட்னஸிங் சூப்பர் நேச்சுரல் ஃபினோமினா அப்படின்னா என்ன சொல்கிறது நம்ம மனித இயல்புக்கு இல்லாமல் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த சூப்பர் நேச்சுரல் மேஜிக்கல் பவர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் என்ன பண்ணியிருக்கிறார் நிறைய இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக் அட்வென்ச்சரஸ்லாம் சிந்துபாத் வந்து பண்ணியிருக்கிறார் அதுவும் எங்கெங்கே ஈஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் சவுத் ஆஃப் ஏசியா ஓகேங்களா இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ட் த ரிச் சிந்துபாத் டிஸ்கிரைப்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் வாயேஜ் டு த புவர் சிந்துபாத் இந்த பகுதியை வந்துட்டு சொல்லிகிட்ருக்கார் ரிச் சிந்துபாத் வந்துட்டு அவருடைய ஃபஸ்ட்டு வாயேஜ் பற்றி புவர் சிந்துபாத்துக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு புவர் சிந்துபாத்தோட என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா போர்ட்டர் அப்படின்னா இந்த சுமை தூக்குற ஆளுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஓகேயா ஓகேங்களா இப்போ ரிச் சிந்துபாத் தான் நம்மளுடைய ஹீரோ அவர் வந்துட்டு புவர் சிந்துபாத்துக்கிட்ட அவருடைய ஃபஸ்ட்டு வாயேஜ் பற்றி சொல்லிகிட்ருக்காரு மை ஃபாதர் வாஸ் எ ரிச் மெர்ச்சன்ட் வென் ஹீ டைட் ஐ வாஸ் ஸ்டில் யங் He left behind a big wealth. However, I was an inexperienced, thoughtless youth and spent all his wealth foolishly. என்னுடைய அப்பா வந்துட்டு ரிச் மெர்ச்சன்ட் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது பணக்கார வியாபாரி அவரோட அப்பா வந்துட்டு அவர் வந்து இறந்த பிறகு நான் என்னவாக இருந்தேன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்தேன் ரொம்ப சின்ன பையனாக தான் இருந்தேன் ஹி லெஃப்ட் பிகைண்ட் ஏ பிக் வெல்த் அவர் வந்து எனக்கு நிறைய செல்வங்களை வந்து விட்டுட்டு போயிருந்தார் இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய என்னது அனுபவம் இல்லாத இன்எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய அனுபவம் பத்தில் இன்னொன்று வந்து தாட்லெஸ் யோசிக்காமல் நிறைய வந்து அந்த வெல்த் செல்வத்தை எல்லாத்தையும் ரொம்ப முட்டாள்தனமாக நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் செலவழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு
ஐ ரிட்டன் டு மை சென்சஸ் ஒன்லி ஆஃப்டர் த லாஸ் ஆஃப் ஆல் த வெல்த். எனக்கு அதாவது எனக்கு மறுபடியும் என்ன சொல்கிறது, எனக்கு வந்து சென்சஸ்னால் கொஞ்சம் எனக்கு அறிவு, எனக்கு வந்து மெச்சூரிட்டி வரும்போது என்னுடைய அதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய எல்லா செல்வத்தையும் நான் வந்து செலவழிச்சிட்டேன், என்னுடைய எல்லா செல்வத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ டிசைடட் டு சேல் ஃபார் த பெர்சியன் கல்ஃப் வித் சம் உட்ஸ். என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் அவர்கிட்ட தேவையான பணம் இருந்திருக்காது இல்லைங்களா, அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடற்பயணம் மேற்கொள்கிறாரு. எங்கன்னா பெர்சியன் கல்ஃபுக்கு என்ன பண்ணுறாங்க, சில சம் உட்ஸ்னால் சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு பெர்சியன் கல்ஃபுக்கு கடற்பயணம் போகிறாங்க. அவர் குரூப் சேல்டு ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் செல்லிங் த உட்ஸ். என்னுடைய குரூப் வந்துட்டு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு பொருட்களை விற்கிறது. ஒன் டே வென் வி வேர் ஆன் போட் வி சா ஏ பியூட்டிஃபுல் ஸ்மால் க்ரீன் ஐலாண்ட். அதாவது நாங்கள் அந்த மாதிரி கடல் பயணம் பண்ணிகிட்ருக்கும்போது, ஆன் போர்டு அப்படின்னா நாங்கள் அப்படி கடல் பயணம் பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு ஸ்மால் க்ரீன் ஐலாண்டை பார்த்தோம், அது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜஸ்ட் டு ஹாவ் சம் ஃபன் வி ஆல் காட் டவுன் ஆன் தட் க்ரீன் பேட்ச். அதை பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு என்ன பண்ணோம், அந்த க்ரீன் பேட்ச் அந்த பச்சை பசேன்னு இருக்கிற அந்த புல்லில் நாங்கள் எல்லோரும் இறங்கணும். வி வேர் ஹங்க்ரி அண்ட் ஸோ வி டிசைடட் டு குக் சம் ஃபுட் தேர். எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பசி, அதனால் என்ன பண்ணோம், நாங்கள் வந்து அந்த இடத்துல குக் பண்ண ஏதாவது செஞ்சு சமைச்சு சாப்பிட்றதுக்கு டிசைட் பண்ணோம். ஆஸ் சூன் ஆஸ் வி லிட் த ஃபயர் ஃபார் குக்கிங் வி காட் ஏ ஜெர்க். அந்த மாதிரி நாங்கள் வந்து குக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம், ஃபயரை பற்ற வைக்கும்போது ஜெர்க்காச்சு, அதாவது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அதிர்வு மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது. த ஐலாண்ட் வாஸ் ட்ரம்ப்ளிங். ட்ரம்ப்ளிங்னா என்னது, ஷேக்கிங். அப்படியே அந்த ஐலாண்டு என்ன ஆகுது, அப்படியே ஷேக் ஆகுது, அதிர்வாகுது. இட் வாஸ் நோ ஐலாண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஐலாண்டே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதோட இந்த கிளாஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, இந்த கிளாஸரி ஃபுல்லாக படிச்சுட்டு ஹோம் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க் யூ.